வணக்கம். ஜிடிவி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன். இரண்டு நகராட்சி இரண்டு பேரூராட்சிகளில் திமுகவைச் சேர்ந்த உறுப்பினர்கள் தலைவர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களில் தலைவர் பதவிக்கான மறைமுக தேர்தல் நடைபெற்றது. அரியலூர் நகராட்சி தலைவர் பதவிக்கு திமுக அதிமுக இரு கட்சிகளும் போட்டியிட்டன. திமுக சார்பில் சாந்தி கலைவாணனும் அதிமுக சார்பில் ஜீவா செந்தில்குமாரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதனை அடைத்து மறைமுக தேர்தல் நடைபெற்றது. இதில் சாந்தி கலைவாணன் அதிமுக ஜீவா செந்தில்குமாரை விட 2 வாக்குகள் அதிகம் பெற்று தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு நகராட்சி ஆணையர் சித்ரா சோனியா பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். வெற்றி பெற்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்ட சாந்தி கலைவாணனுக்கு அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். ஜெயங்கொண்டம் நகராட்சியில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சுமதி சிவகுமாரும் உடையார்பாளையம் பேரூராட்சியில் திமுகவைச் சேர்ந்த மலர்விழியும் வரதராஜன்பேட்டை பேரூராட்சி தலைவராக மார்கரெட் அல்போன்ஸ் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு ஆணையர்கள் மற்றும் செயல் அலுவலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். ஜி3 செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.